நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். விழுப்புரம் நகராட்சி எதிரே உள்ள ராஜகோபால் தெருவில் வசித்து வரும் சேகர் என்பவரின் மனைவிதான் சித்ரா, வயது 39. சேகர் 2 ஆண்டுக்கு முன்பு இறந்து விட்டார். சித்ராவுக்கு வயது 13 இருக்கும் போதே சேகருடன் திருமணமும் நடைபெற்றுள்ளது. தற்போது 39 வயதான சித்ராவுக்கு 24 வயதில் கௌசல்யா என்ற மகளும் 22 வயதில் சக்திவேல் என்ற மகனும் இருக்கின்றனர். இதில் கௌசல்யாவுக்கு திருமணமாகிவிட்டது. சக்திவேலுக்கு திருமணமாகி தனியாக வசித்தும் வருகிறார். இதற்கிடையே கௌசல்யாவின் கணவரான சோனு சர்மாவுக்கும் சித்ராவுக்கும் தகாத உறவு இருந்துள்ளது. இதனால் அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். இந்நிலையில்தான் சித்ராவுக்கும் விழுப்புரம் காந்தி சிலை அருகில் உள்ள ஹோட்டலில் பணிபுரியும் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த பாலமுருகன் வயது 26 என்ற வாலிபருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளைவில் அது கள்ள தொடர்பாக மாறியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு பாலமுருகனை சித்ரா இரண்டாவதாகவும் திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சோனு சர்மா மாமியார் சித்ராவிடம் சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது தடுக்க முயன்ற பாலமுருகனை சோனு சர்மா கத்தியாலும் குத்தினார். இதில் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பலியானார். பாலமுருகனை வெட்டுவதை தடுக்க முயன்ற சித்ராவுக்கும் கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. மாமியாரின் 2வது கணவரை கொலை செய்துவிட்டு தப்பிய சோனு சர்மாவை விழுப்புரம் போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். போலீசாரிடத்தில் அவன் கொடுத்த வாக்குமூலத்தில் சித்ரா மீதிருந்த மயக்கத்தின் காரணமாகத்தான் அவரின் மகளான கௌசல்யாவையே திருமணம் செய்ததாகவும், தன்னை ஏமாற்றிவிட்டு இன்னொருவரை திருமணம் செய்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார்.